இதோ மனை போல் கேடானா அந்த பனைமரம் வந்து என்ன நிறத்துல இருக்குது? என்ன நிறம்? கருப்பு நிறத்துல இருக்குது. அதனாலே அந்த கரு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெடாவு பிடிச்சிக்கணும். ஓஹோ, அதுதான் அதனுடைய விளக்கம். அதாவது பனை போல் கெடானா பனைமரம் நிறத்துல இருக்கக்கூடிய, அதாவது கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு கெடா. அதாவது மலை அளவு மலை உயர பொங்கல் அப்படின்னா, இதோ மலையானது ஏற்பாடு செய்கிறேன், எனக்கு சொந்தமான அதாவது கோவர்திரி மலை இருக்கிறது, அந்த மலை மேலே சென்று பொங்கலானது வைத்தால் அந்த மலை உயர்ந்தால் அந்த பொங்கல் இருக்குது. அதனாலே உடனடியாக சென்று மலைக்கு மேலே சென்று மலை உயர பொங்கலானது வைத்து, அதாவது பனை போல் கிடாவை கொண்டு வந்து அந்த கிடாவை வெட்டி உடனடியாக சிவனுக்கு சக்திக்கும் அந்த மலை மேல இருந்து நாம இருவர காவு சூறானது போடலாம். அதாவது படை போல கிடாவையும் மலையளவு பொங்கல் வைத்தாகிவிட்டது. இதோ இப்பொழுதே இந்த மைத்திரனுக்கு யாவ சூறானது போடணும். அது பெரியாண்டிச்சுல்லப்பா, வேற பெரியாண்டிச்சு அங்க பெரியாண்டிச்சு அங்க இருக்கவங்க சிவப்பு தெரியுமா? கருப்பு சிவப்பா தெரியும், சிவப்பு கருப்பா தெரியும். Yeah.
இத்தனை நாள் இருந்த பசியாகப்பட்டது இந்த ரத்த சாப்பாட்டு சாப்பிட்ட உடனே பசியெல்லாம் அடங்கி போச்சு. ஆனால் இப்பொழுது எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அதற்கு மேல அங்கே போக வேண்டாமா? அங்கே ஆழமம்மா, அங்கே ஆழம்மா, அங்கே ஆழமம்மா, அம்மா அங்கே ஆழமம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா. அதாவது நாவு சோறு போட்ட உடனே, அதாவது சிவனுக்கு வந்து அதாவது பசியானது அடங்கிருது, உமையவள் பார்வதிக்கு வந்து தண்ணீர் தாகமானது அடங்கல. அதோ தெரிகிறது அந்த கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம், அதுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்பதற்காக உமையவள் பார்வதி அதாவது புறப்பட்டு போறாங்க. போன உடனே முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணி அத்தனையுமே குடிச்சியும் அந்த அம்மாவுக்கு தண்ணி தாகமானது அடங்கல. இதோ இன்னுமே இருக்கக்கூடிய கடலுடைய அதாவது நடுக்கடலுடைய ஆழத்திற்கு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னா அப்படி சொல்லி போகும் பொழுது மாயவரின் அண்ணன் வந்து ஒரு தங்கச்சிக்கு எச்சரிக்கை சொல்றாரு, அங்க போகாதம்மா, அங்க ஆழமம்மா, அங்க ஆழமம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா, அங்காளம்மன் அதை சொல்லி அப்பொழுதுதான் அங்காளம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரானது பார்வதிக்கு மாயவரின் பெருமான் அப்பொழுது வைக்கிறார். உடம்பு ஒரு பெயரானது வைத்திருக்கிறேன். மற்றொரு பெயரானது உங்களுக்கு நான் வைக்கிறேன். மயானத்திற்கு சென்று மாண்ட பணங்களையும் அதாவது சுடுகாட்டிற்கு சென்று செத்த பணங்களையும் பச்சை பணங்களையும் அதாவது நீங்க வாரி வாரி திங்கும் பொழுது அதாவது இந்த பூமிக்கும் அந்த அண்டத்திற்கும் அதாவது பெரிய அதாவது உருவமாக விஸ்வரூபமானது எடுத்துக்கிறீங்க நீங்க. விஸ்வரூபமானது எடுத்து இந்த பூமிக்கும் அந்த அண்டத்திற்கும் அதாவது பெருசாக ஒரு ஆண்டவனாக வரக்கூடியா அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதாவது பெரிய ஒரு தெய்வமாக பெரிய ஒரு ஆண்டவனாக வளர்ந்தபடியா சூர்மானுக்கு பெரிய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய பெயரும் அதாவது பெரிதாக இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு வளர்ந்தபடியா உமையவள் பார்வதிக்கு பெரிய ஆண்டிச்சு அவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர் அண்டத்தை ஆட்சி செய்வதனாலே பெரிதாக வளர்ந்த அண்டத்தை ஆட்சி செய்வதனால உனக்கு பெரியாண்டிச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரானது வைக்கிறதம்மா. இருந்தாலும் சுடுகாடெல்லாம் சுற்றி திறந்து அதாவது மிகவும் அதாவது ரொம்ப அசதியா இருக்கிறீங்க, சற்று நேரம் படுக்க வேண்டும் அவ்வளவுதானே ஏற்பாடுகள் செய்கிறேன். அதாவது ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனாக நான் எப்படி படுத்திருக்கிறனோ அதே காட்சி அமைப்போ நீ இப்படி படுத்திருக்கிற. இப்படி நீ படுத்தால் உனக்கு இந்த மாயூர் எம்பெருமானுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு தெய்வமாக போய்விடும். அதனாலே உடனடியாக நீ மல்லாண்டு போடுமா. அப்படியா? சரி, அப்படியா?
பெரியாண்டி சம்மன் வந்து, அதாவது நீங்க கொஞ்ச நேரம் அசதியா படுத்துருமா அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது ஸ்ரீரங்கத்துல இந்த மாயூர் எம்பெருமானவா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் நாயப்படி பள்ளி கொண்டிருக்கிறோம், அதே போல அதாவது தலைக்கு ஏதாவது சிறப்பிற்கு கையானது வைத்து அந்தம்மா பெரியாடிச்சு உடனே படுக்குது. மாயவர் எம்பெருமான் பார்க்கிறார், அதாவது காவு சோறு வாங்கிட்டு உடனடியாக அந்த அம்மா படுக்குது. மிகவும் கோபத்திலே இருக்கிறது. சுடுகாட்டுக்கு சென்ற பச்சை பணங்களையும் மயானத்திற்கு சென்ற மாண்ட பணங்களையும், அதாவது கரியெல்லாம் கை வேறு கால் வேறு உடல் வேறு தனித்தனியாக பிச்சு தின்னது. அதை தின்னும் அதுக்கு வந்து பசியாருல, அதாவது எந்த பக்கம் வந்துருச்சு இருசாமி சாமி கூப்பிடும் போதுதான் அதாவது எந்த பக்கம் ஒந்தளிச்சு படுத்தாலும் அந்த அம்மா கிழக்கு திசை பார்த்து படுத்தது அப்படின்னா இந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த அகில உலகமே அழிஞ்சு போயிடும். அதாவது மேற்கு திசை பார்த்து படுத்தாலும் இந்த உலகம் அழிஞ்சிடும். இந்த உலகத்திலே திசைகள் நான்கு, திக்குகள் எட்டு. இந்த நான்கு திசை, இந்த எட்டு திக்குகள்ல எந்த திசை பார்த்து படுத்தாலும் அந்த திசையில யார் போனாலும் அவங்களுக்கு ஆபத்து அழிவு நிச்சயம் என்பதற்காக மாயூர் எம்பெருமான் பார்த்து, இதோ நீ உடனடியாக மல்லாந்து படுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. இதோ மல்லாண்டு படுத்தால், மல்லாண்டு படுத்தால் அந்த பார்வையானது எங்க போகும்? அந்த மேலோகத்திற்கு போகும். மேலோகத்துல யாருக்கிறார்கள்? தேவர்கள் இருக்கிறாங்க. அந்த தேவர்களுக்கு இந்த உமையவள் பார்வையினாலே எந்த ஒரு களங்கமும் வராது என்பதற்காக இதோ இந்த ஈஸ்வரியை மல்லாண்டு படுக்க வைத்ததுனாலே இந்த அம்மாவுக்கு மல்லாண்டு ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய பெயரும், இந்த ஆண்டவரை மல்லாண்டு படுக்க வைத்ததுனாலே இதோ மல்லாண்டு ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெயரானது இப்பொழுதே உடனடியாக இந்த தெய்வத்திற்கு நான் வைக்கிறேன். இந்த உலகத்திலே இந்த பெரியாண்டிச்சம்மன் வந்து, அதாவது நின்றுட்டு இந்த உலகத்துல யாரை பார்த்தாலும் இந்த உலகம் தாங்காது, அதனாலே படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை அனைத்துமே வந்து அதாவது மேல உலகத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரியாண்டிச்சி கோயில பாத்தீங்கன்னா மேல வந்து எந்த ஒரு தகரமோ, அதாவது ஒரு செவரு ஒரு காங்கிரட்டு ஒரு கூற மாதிரி அதாவது எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பெரியாண்டிச்சம்மனுக்கு ஒரு தனியா ஒரு கோயில் கட்ட மாட்டாங்க, சிமெண்ட் வச்சு ஒரு சிலையானது ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. அதாவது கரைந்து போகக்கூடிய, அதாவது அந்த களிமண் என்று சொல்லக்கூடிய கரைந்து போகக்கூடிய அந்த மண்ணுனாலதான் அந்த சாமி அதாவது செஞ்சிருப்பாங்க. என்ன காரணம் என்றால், அதாவது இந்த உலகத்திலே மழையானது பெய்யும் பொழுது அந்த பெரியாச்சியாமனுடைய சிலை வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகணும். என்ன காரணம்? அந்த சிலை கரைய கரைய நம்மளுடைய கோபமும் அந்த அம்மனுடைய பசியும் அப்படியே அதோட கரைஞ்சு போயிடணும் என்பதற்காக தான் அந்த அம்மா மல்லாண்டு படுக்க வச்சு என்ன மேல எந்த ஒரு அதாவது என்ன நல்லா தெரிஞ்சவங்க வந்து எதுவும் இந்த காலத்துல நிறைய போடுறாங்க, மேல அட்டை போடுறாங்க, கூரை போடுறாங்க, அதாவது கோயிலே கட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறு. மேல ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த அம்மாவுடைய பார்வை வந்து இந்த உலகத்தை சுத்தியே இருக்கும். மேல எந்த ஒரு தடுப்புமே இல்லாம இருந்தா அந்த அம்மாவுடைய பார்வை வந்து நேராக அந்த மேல வானத்தை நோக்கி இருக்கும் என்பதற்காக மாயவர் எம்பெருமான் முடிவு செய்து அன்றைய தினத்திலே அந்த அம்மாவுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது பெரியாண்டிச்சம்மனையும் பெரியாண்டவரையும் இப்பொழுது படுக்க வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரவர் குடும்பத்திலே அதாவது பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல நஷ்டங்கள் இருக்கலாம். கல் என்று நினைத்தால் கல்லுதான், கடவுள் என்று நினைத்தால் கடவுள் தான். அதாவது விடிஞ்சா உங்களை போல நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் இந்த அரிதாரம் இந்த பவுடரை பூசிபடியால் எங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. கூத்தாடிங்க வாக்கு கோவிந்த வாக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலே அவங்களுடைய மனசுல வந்து பல கஷ்டங்கள் இருக்கலாம், அவருடைய குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், வயசுக்கு வந்திருக்கலாம், அதாவது வயசுக்கு வராமல் இருந்து அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தொழில வந்து கஷ்டம் நஷ்டம் எது வேணாலும் இருக்கலாம். பெரியாண்டிச்சி அம்மனையும் பெரியாண்டவரையும் இந்த இடத்துல படுக்க வச்சிருக்கிறோம். இப்பொழுது அந்த அம்மனுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையுமே இப்பொழுது ஏற்பாடு நடக்கும். அதனாலே பார்க்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பெரியாண்டிச்சி கோயிலுக்கு போனா எந்த ஒரு நன்மை கிடைக்கும், அந்த நன்மையானது இப்போ இங்க கிடைக்கும். அந்த அம்மன் மேல போட்டுக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் எடுத்து திண்ணீராக இட்டு சென்று காசு போட்டால் கர்மம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும். அதனால அவங்க அவங்க கையில் உண்டான காணிக்க போட்டே ஆவணுங்கிறது நிச்சயம் கிடையாது. அவரவர் கையில் உண்டான காணிக்க, அதாவது கொடுமுடி போறோம், தலையில ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சு அப்படியே தலைமுடிக்கிட்டு வரோம். என்ன காரணம்? நாம செஞ்ச பாவம் எல்லாம் அந்த காசோட போயிடணும், அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாவோட போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தலை மேல காசு வச்சு விட்டுட்டு வரோம். அதனாலே பார்க்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து பெரியாண்டவரோ பெரியாண்டிச்சேமனும் இந்த இடத்துல பதி நாங்க உருவாக்கி செஞ்சு வச்சிருக்கிறோம். அதனாலே காணிக்கையாளர்கிட்ட சென்று அந்த அம்மனுடைய காலை தொட்டு சென்றால் அவரவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனியம் நலி நடக்கம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட ஆவிகளாக இருந்தாலும் விலகி, எந்த ஒரு துன்பங்களாக இருந்தாலும் விலகி இன்பங்கள் மட்டுமே நடக்கும். அதனால நம்பிக்கையோட எல்லாரும் எந்திரிச்சு வந்து சாமி கும்பிட்டு காணிக்கு போட்டு அந்த திணீர் எடுத்து வச்சுட்டு போகணும்.
மடி அழிஞ்சிருக்கு. அதாவது பெரியாண்டிச்சி அம்மனுக்காக அதாவது மாயூர் எம்பெருமான் பார்த்து அதாவது கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு எல்லாம் போடுறாரு. எதற்காக அப்படின்னா அதாவது ஆங்கார கோபத்தோடு இந்த விண்ணுக்கு மண்ணுக்கும் அந்த அம்மா வந்து எந்திரிச்சு நிற்குது. விண்ணுக்கு மண்ணுக்கு அந்த அம்மா எந்திரிச்சு நிற்கிறது. அப்படி நிற்கும் பொழுது இந்த அகில உலக தாங்காதுன்னு சொல்லிதான் நிற்கிற அந்த அம்மாவை மாயவர் படுக்க வைக்கிறாரு. படுக்க வைக்கக்கூடிய அந்த பெரியாண்டிச்சி அம்மா மீண்டும் வந்து அந்த இந்த உலகத்தை விட்டு எந்திரிச்சா இந்த உலகம் தாங்காது, இந்த உலகமானது அழிந்து விடும் என்பதற்காக அதாவது கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்குன்னு சொல்லக்கூடிய இந்த விலங்குகள் அத்தனையுமே போட்டு இந்த பெரியாண்டிச்சி அம்மனை படுக்க வைக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு நாடு மகானாரு இந்த ஆண்டிப்பட்டியிலே வாழ்ந்து கொள்வதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து அனைத்துமே விலகி மட்டுமே நடிக்க வேண்டும் என்று அழைக்கும் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய பெரியாண்டிச்சியம்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகமானது பெரியாண்டிச்சியம்மனா பெரியாண்டவரையும் படுக்கொடுப்பதோடு இந்த உலகத்தை காப்பதற்காக இந்த தெய்வங்களை இந்த தரத்தில் அமர வைப்பதோடு எங்களுடைய நாடகமானது முடிவெற்றது. மீண்டும் அடுத்த நாடகத்தில் உங்களை சந்திப்போம் என்று அனைவரத்திலும் வழிபடுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம்.